வணக்கம் செய்தி சுருக்கம் பிரியங்கா பதவியேற்பு கணவரிடம் விசாரணை காங்கிரஸ் பொது செயலாளரா பிரியங்கா காந்தி பதவி பதவியேற்றாங்க கிழக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அவங்க பொறுப்பாளரா நியமிக்கப்பட்டிருக்காங்க அமெரிக்கா போயிருந்த பிரியங்கா திங்கள் அன்னைக்கு டெல்லிக்கு திரும்பினாங்க அடுத்த வாரம் பதவி ஏற்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு ஆனா புதன் அணிக்கு காங்கிரஸ் தலைமை நிலையத்துல அவங்க திடீர்னு பதவியேற்றாங்க அந்த அறையில அமர்ந்து நிர்வாகிகளோட ஆலோசிச்சாங்க முன்னாடி லண்டன்ல சட்டவிரோதமா சொத்து வாங்கியதா பதிவு செய்யப்பட்ட வழக்கோட விசாரணைக்காக அமலாக்கத்துறை அலுவலகத்துல கணவர் ராபர்ட் வாட்ராவை கார்ல கொண்டுட்டு போய் இறக்கி விட்டாங்க பிரியங்கா இண்டிசென்டா ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு சரத்குமார் சொல்லிருக்காரு ஸ்டாலின் அநாகரிகமான அரசியல் நடத்துறதா சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் சொல்லியிருக்காரு ஹிந்து மதத்தினர் பின்பற்றும் திருமணம் சடங்கு பத்தி ஸ்டாலின் அநாகரிகமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு ஒரு கட்சி தலைவராகவும் வருங்கால முதல்வர் கனவுல இருக்கிறவரு பொது மக்களோட மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமா பேசிருக்கிறது அவருக்கு மெச்சூரிட்டி இல்ல லீடர்ஷிப் பண்பும் இல்ல அப்படின்றத நல்லா வெளிப்படையா காமிச்சிடுச்சு நாட்டுப்பற்று உள்ளவர்களுக்கோ மத நல்லிணக்கத்தை விரும்புறவங்களுக்கோ எந்த மதத்தினராக இருந்தாலும் இந்த அநாகரிகத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க ஹிந்து முறைப்படி திருமணம் செஞ்சவங்க செய்ய போறவங்க திமுகவில் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்னோ அவங்களுக்கு எந்த பதவியும் கிடைக்காது அப்படின்னு அறிவிக்க ஸ்டாலினுக்கு தெம்பு திராணி இருக்கா மந்திரம் உச்சரித்து திருமணம் செய்கிறவங்க இனிமே திமுகவுக்கு ஓட்டே போட வேண்டாம் அப்படின்னு அறிவிக்க ஸ்டாலின் தயாரா அப்படின்னும் சவால் விடுறேன் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படின்னு பஞ்சபூதங்களையும் இயற்கையையும் தொன்று தொட்டு வணங்கிட்டு வர ஹிந்து மக்கள் அக்னி சாட்சியா திருமண பந்தத்துல இணையறவங்க திருமண சடங்குகளை புனிதமா கருதும் கோடிக்கணக்கான மக்களோட மரப கேலி செய்றவங்க மத சார்பற்றவர் அப்படின்னு தன்னையே சொல்லிக்கிறது காமெடி அப்படின்னு சரத்குமார் தனக்கே உரிய பாணில வெட்டு உண்ணு துண்டு ரெண்டா கண்டிச்சிருக்காரு நாங்கள மது குடிக்க சொல்றோம் அப்படின்னு ஜெயக்குமார் கேட்டிருக்காரு மது கடைகளை திறந்து வச்சிருக்கோமே தவிர மது குடிங்க அப்படின்னு நாங்க மக்களை கட்டாயப்படுத்தலையேன்னு அமைச்சர் ஜெயக்குமார் கேட்டிருக்காரு குடிகாரன் திருந்தாத வரையில மது கடைகளை மூட முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு மதம் மாற மறுத்தவரை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க கும்பகோணம் பக்கத்துல திருவனந்தபுரத்தை சேர்ந்த கேட்டரிங் ஏஜென்ட் ராமலிங்கம் வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்ய பக்கத்துல இருந்த கிராமத்துக்கு போயிருக்காரு மத மாற சொன்னவங்க அணிந்திருந்த குல்லாவை இவர் போட்டுக்கிட்டாரு

இங்க காய்கறி பழம் பூக்கள் அப்படின்னு இன்னும் நிறைய பொருட்களை கேரி பேக்குகளை வாங்கிட்டு போறத சகஜமா பாக்க முடியுது மாநகர்களை விட தான் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகமா இருக்கு தடை விதிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செஞ்சு சிக்குனா முதல் முறையா ஒரு லட்சம் ஃபைனு ரெண்டாவது முறை ரெண்டு லட்சம் ஃபைனு மூணாவது முறை மூணு லட்சம் ஃபைனு சப்ளை செஞ்சாலோ இல்லை வித்துட்டு இருந்தாலோ ஃபர்ஸ்ட் டைமுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஃபைனு ரெண்டாவது வாட்டி ஐம்பதாயிரம் ஃபைனு மூன்றாவது வாட்டி மாட்டினா ஒரு லட்சம் ஃபைனு மால்ஸ்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு ஐந்தாயிரம் ரூபாய் சிறு வணிகர்களுக்கு ஐநூறு ரூபாய் அப்படின்னு ஃபைன் போட முடிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஃபைன் இன்னும் அமலுக்கு வராதது தான் பிளாஸ்டிக் மீண்டும் தலை தூக்க காரணம் அப்படின்னு அரசு வட்டாரங்களே சொல்றாங்க லோக்சபா தேர்தல் நெருங்கிட்டு வரதுனால பிளாஸ்டிக் தடைக்கு ஓய்வு கொடுத்து வியாபாரிகளோட ஆதரவை வாங்குறதுதான் தான் எடப்பாடி அரசோட விருப்பமா இருக்கு அப்படின்னு அதிகாரிகளே விரக்தியோட சொல்றாங்க மனைவிய கூறு போட்ட இயக்குனர் சிக்கியிருக்காரு சென்னை பெருங்குடி குப்பை கிடங்குல ஒரு பெண்ணுடைய கை கால்கள் கிடந்த வழக்குல அவளுடைய கணவன் கைதாகியிருக்காரு சினிமா உதவி இயக்குனரான அந்த ஆளு தூத்துக்குடி மாவட்ட பாமகவோட முன்னாள் செயலாளர் அப்படின்னு போலீஸ்காரர் தெரிவிச்சாரு அந்த இயக்குனர் பேரு பாலகிருஷ்ணன் மனைவி சந்தியாவோட ஜாஃபர்கான்ல வாழ்ந்து வந்தாரு மனைவி நடத்தையில சந்தேகம் வந்ததுனால பாலகிருஷ்ணன் பிரிஞ்சு வந்துட்டாரு அப்போ ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட தகராறுல சந்தியாவை கொண்டுட்டு ரம்பத்தால உடல்ல கூறு போட்டு எரிச்சிருக்காரு காதல் இலவசம் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ண பாலகிருஷ்ணனை பிடிச்சு விசாரிச்சப்போ குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு பாலகிருஷ்ணன் அடையாளம் காட்டுனதுக்கு அப்புறம் அடையாளல வீசப்பட்ட உடலை மீட்டிருக்காங்க இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க